வணக்கம். கடவுளை எப்படி வாழ வைப்பது? ஒருவள் ஒரு முடிவுக்கு வந்தாள், அதை செயல்படுத்தவும் செய்தாள். எப்படி என்றால், ஒரு முறை முனிவர் வருவதை கண்டதும் அந்த சமயத்தில் பார்வதி சிவனோடு இறுக்கமாக இணைந்தபடி அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தனர். இதை கண்ட முனிவர் ஒரு கணம் திகைத்தார். இந்த சங்கடத்தை எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்தார். மறுகணம் முடிவெடுத்தார் முனிவர். உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது. எனவே ஒரு வண்டாக அவர் மாறினார். அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு துளை போட்டார். அதன் வழியே உள்ளே புகுந்தார். மூன்று முறை சிவனை வலம் வந்து சுற்றிவிட்டு சென்றார். பார்வதிக்கு கோபம், மகா கோபம். அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. சிவனை பார்த்து சொன்னால் பார்வதி, நாதா இதோ பாருங்கள், இனி நான் என்ன செய்தாலும் நீங்கள் அதில் தலையிடக் கூடாது என்றாள். சரி சரி என்றார் சிவன். பார்வதி அங்கே மறுநாள் வந்த முனிவரை கூப்பிட்டார். இதோ பாரப்பா, நீ என்னை அவமானப்படுத்தினாய். சக்தி என்னை நீ அவமானப்படுத்தியதால் இந்த வினாடியில் இருந்து உனது உடலில் உள்ள சக்தியை இழப்பாயாக என சாபமிட்டார். அவ்வளவுதான், அந்த கணமே சக்தி எல்லாம் இழந்து வெறும் சக்கையாகி விட்டார் முனிவர். பரம்பொருளான சிவனை பார்த்து குளறியழத் தொடங்கினார். நமச்சிவாய நமச்சிவாய என் சிவனே, என்னை காப்பாற்று காப்பாற்று என கதறி புலம்பினார். உடனே சிவன், பக்தா உன் அறியாமைக்காக வருந்துகின்றேன் என்றார். என்ன சொல்கின்றார் ஈசா என்றார் முனிவர். நானும் சக்தியும் ஒன்றுதான் என்பதை உணர்வாய் என்றார். ஈசா, எத்தனை ஆண்டுகளாக உன்னை சுற்றி சுற்றி வந்தபடி இருக்கின்றேன். இந்த விளக்கத்தை அப்பவே சொல்லி தொலைத்து இருக்கலாமே என்றார் முனிவர். இன்றைய பக்தர்களின் நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. எல்லாம் ஒன்று என்கிறார் இறைவர். இல்லை இல்லை, வேறு வேறு என்கின்றான் மனிதன். இந்த மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே மதங்களை உருவாக்கினார்கள் முன்னோர். இப்போ மதங்களுக்கு இருக்கின்ற கவலை மனிதனை எப்படி வாழ வைப்பது என்பதல்ல, கடவுளை எப்படி வாழ வைப்பது என்பதுதான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.